آمين السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد والذين أشد حبا لله صدق الله العلي العظيم وقال أيضا الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العظيم سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم അള്ളാഹുമ്മ സല്ലി അല സയ്യദിന മുഹമ്മദ് ഇൻലാ അലഹി വാസാബി വസലിം വലികൾ കോമാൻ റൗസുല്ലായും ഷേഖ് മഹീദ്ദീൻ അബ്ദുൽ കാദുൽ ജീലാനി കദ്സ് അല്ലാ സഹുൽ അജീസ് അവള്ളായിരത്തി എഴുപത്തി നാകാവത് മീലാത് പേരു മുൻറ്റ് ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த சிறப்பான நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பெரியோர்களே அருமை சகோதரர்களே எங்களது வழிகாட்டியும் இந்த மஸ்ஜிதினுடைய மூத்த இமாம்கள் ஒருவருமான அகமது ஹசரத் அவர்களே ஆலிம் பெருமக்களே அல்லாஹு ஜல ஜலாலுஹூ இந்த சபையை எல்லாம் அங்கீகரித்தல் புரிவானாக நாம் இங்கே ஒன்று இருக்கிற இந்த கூட்டம் என்பது இந்த உலகத்தில் மகத்தான ஆதிக்கத்தை செலுத்துகிற சக்தியை செலுத்துகிற ஒரு பெருமனுதரை பற்றிய ஒரு உரை தொடர் எங்கோ தமிழகத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பள்ளிவாசல் கட்டினால் அதை மொஹீத்தீன் பள்ளிவாசல் என்று அழைக்கிறார்கள் அதே போல மொஹிதீன் அப்துல் காதர் இல் ஜிலானி கதசல்லாஹு சுரஹுல் அசீஸ் அவர்கள் வாழ்ந்து மறைந்து ஆயிரம் ஆயுதங்கள் கடந்து விட்ட போதும் கூட ஏதோ கடந்த தலைமுறையிலே வாழ்ந்த ஒரு பெருமனிதரை போல அவரை பற்றிய செய்திகளும் பெயரும் தொடர்ந்து நம்ம நம்முடைய மத்தியிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அவர்களை நேசிப்பதை அந்த நேசத்தில் அவர்கள் மீது மாலை பாடுவதை முஸ்லிம் சமுதாயம் ஒரு பெரிய அருளாக நினைத்து பாடிக்கொண்டிருக்கிறது இது உண்மையிலே சராசரியாக இருக்கிற நாம் யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி இந்த சபையிலே நாம் அமர்ந்திருக்கிற இந்த தருணத்தில் நாம் ஒரு முடிவோடு அமர்ந்திருப்போம் வரலாற்றை நாம் பேசப் போகிறோம் இன்ஷா ஆனால் வரலாற்றை பேசுவதனுடைய நோக்கம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்னவெல்லாம் இந்த உலகத்திலே பணிகளை செய்தார்கள் என்கிற செய்திகளை மாத்திரம் கூறுவதல்ல அந்த வரலாற்றை கேட்பதன் வழியாக உரிய பக்குவம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பது அல்ல அந்த பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு குறுகிய காலகட்டத்தில் அழைப்பு வந்து ஆனால் விசா தாமதமாகி கொண்டிருக்கிற நேரத்திலும் எனக்குள் ஒரு பதட்டம் எதுவும் இருக்கவில்லை ஒரு நம்பிக்கை இருந்தது கௌதநாயகத்தின் பறக்கத்தினால் கிடைத்து விடும் என்கிற நம்பிக்கை இருந்தது வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிச்சுட்டு மெஹ்ராபிலிருந்து வெளியே கூட வரல மெஹராபில் இருக்கிற போதே ஃபோன் வந்துச்சு அப்போ நான் நினச்சேன் மெஹராபில் இருக்கும்போதே ஃபோன் வரும்போதே எனக்கு தெரிஞ்சது இது இது பற்றிய ஃபோன் தான் இப்படி ஜக்கரியா அலிஹிஸ்லாம் மெஹராப்லே துவா செய்து அவருக்கு பதில் சொன்னார்னு வரும் ஞாபகத்திற்கு வந்தது எனக்கு மெஹராபில் இருக்கும்போதே ஃபோன் வந்துச்சு அது இது பற்றிய ஃபோன் தான்னு தெரியும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் என்ன மாற்றம் நடந்ததோ தெரியாது மூணு மணி வரைக்கும் சந்தேகமாக இருந்தது ஐந்து மணிக்கு உறுதியாகிவிட்டது விசா எடுத்து தர்றவரே ஆச்சரியப்பட்டுட்டார் இப்படி நடந்துச்சுன்னு இப்போ நான் சொன்னேன் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இது நாம் நல்ல காரியங்களை திட்டமிடுகிற போது நல்லவர்களை பற்றி பேச நினைக்கிற போது அல்லா செய்கிற உதவி அந்த பெருமக்களுடைய பறக்கத்து லாயிலாக இல்லல்லா சொன்ன மக்களின் வாழ்க்கையில் நல்லோர்களின் பறக்கத்து என்கிற ஒரு அம்சம் மிக முக்கியமானது நல்லோர்கள் நல்லோர்களால் கிடைக்கக்கூடிய பரக்கத் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கணும் பெரியவங்களை பார்த்து முசாஃபாக செய்யும்போது அல்லது அவங்க குடித்த தண்ணி மிச்சத்தை நாம் குடிக்கிற போது சஹாபாக்கள் செய்தது தான் அதெல்லாம் அதை குடிக்கிற குடிக்கிறபோது அவர்களுக்கு ஹிதுமத்து செய்கிற அதெல்லாம் நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் என்கிற ஒரு ஆழமான சிந்தனை லாயிலாக இல்லல்லா சொன்ன நமக்கு இருக்கணும் நல்லவர்கள் நல்லவர்களால் கிடைக்கிற பரக்கத் ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஷேக் முஹசின் சூஃபின்னு ஒருத்தர் இருந்தார் சூஃபி என்று அடையாளம் காணப்படுறவங்க சில நேரத்தில் சராசரி அறிஞர்களாலே ஒரு கோப பார்வைக்கு ஆளாவாங்க அவர் மேலே ஒரு ஆலிம்சாவுக்கு கோபம் வந்துச்சு நாம இவ்வளவு சட்டம் தெரிஞ்சிருக்கிறோம் இவ்வளவு விவரமா இருக்கிறோம் நமக்கு இவ்வளவு திறமை இருக்கு அவருக்கு என்ன திறமை இருந்துச்சுன்னா அந்த ஆலிமுக்கு உங்கள் கையில் என்ன வச்சிருக்கிறேன்னு அவர் சொல்லுவார் அந்த திறமை அந்த ஆலிமுக்கு இருந்துச்சு இப்போ நாம் இவ்வளவு திறமை வச்சுருக்கிறோம் நமக்கு கிடைக்காத மரியாதை இந்த செய்ய முக் சூஃபிக்கு கிடைக்குது அவர் உலகத்தையே துறந்து ஒன்றும் இல்லாத ஃபக்கீராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கிடைக்குதே அப்படின்னு கோவப்பட்டார் ஒரு நாள் நேராக அவர்கிட்டையே போய் பேச போனார் பேசும்போது இவர் தன்னுடைய பெருமையை காட்டினார் உங்கள் கையில் என்ன இருக்குன்னு நான் சொல்லிருவேன் தெரியுமா நான் யார் தெரியுமா உங்கள் கையில் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுவேன் அப்படியா என் கையில் என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னாரு ஷேகம் முசைன் கொஞ்ச நேரமாக பதில் வரலை என்னங்க கையில் என்ன இருக்குன்னு சொல்றதா சொன்னீங்களே பதிலே சொல்லலையே அப்படின்னு அவர் கேட்டார் அப்ப அவர் சொன்னார் நான் அந்த அதிசயத்தை இன்னும் நினைத்து நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னன்னா அவரது கையில் சொர்க்கத்தின் ஒரு துண்டு இருக்கிறது ஷேக முஸ்தின் சூஃபியினுடைய கையில் சொர்க்கத்தின் ஒரு துண்டு இருக்குது அது எப்படி வந்துச்சின்னு எனக்கு தெரியல நான் ஆச்சரியப்படுறேன்னு சொன்னார் இப்போ ஷேக முஸ்தின் சொன்னாராம் அதில் ஆச்சரிய இதுதான் ஞானிகளுக்கு இருக்கிற வித்தியாசம் சராசரி அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஷேக முஸ்தின் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கர்பலாவுக்கு போயிருந்தேன் கர்பலாலே ஹுசைன் அலி அல்லாஹூத்தலான்னுக்கு கொல்லப்பட்ட அந்த இடத்துல இருந்து மண்ணு கொஞ்சம் எடுத்து அதில் தஸ்பீ மணி செஞ்சுக்கிட்டேன் அந்த பறக்கத்துக்காக தஸ்பி மணி ஒன்று நான் செஞ்சுக்கிட்டேன் அந்த தஸ்பீ மணியை கையில் வச்சிருக்கேன் அதைத்தான் இவர் சொர்க்கத்தின் துண்டுன்னு சொல்கிறாரு என்று ஷேக மொஹசின் சொன்னாரா இந்த செய்தியை நான் எதுக்காக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் நல்லவர்களோடு தொடர்புடைய விஷயங்களுக்கு நான் மதிப்பளிக்கிற போது அது சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொள்கிற ஒரு அம்சமாக அமையும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக நாம் இந்த சபையில வந்து கூடியிருக்கிற போது கூட இந்த நீயத்தில் வந்திருப்போம் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆக சாலிகான ஒரு மனிதரை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் வந்து கூடியிருக்கிறோம் என்ற நீயத்தில் வந்திருப்போம் அல்லாஹ் நம்மை சாலிகானவர்களாக ஆக்குவானாக அல்லாஹ் தௌஃபிக் செய்தல் புரிவானாக அருமையானவர்களே விலாயத்தென்றால் என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் ஏன்னா மொஹிதின் அப்துல் காதரில் ஜீலானி கதசல்லாஹு சல்ராஹுல் அசீஸ் அவர்கள் வலிகளின் கோமான் இறைநேசர்களின் அரசர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இப்போ இறைநேசர்களின் அரசர் என்றால் அந்த இறைநேசர்கள்னா யாரு அந்த இறைநேசம் அப்படின்னு அந்த விலாயத் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இன்னும் சொல்லப் போனால் நமக்கு எல்லாத்துக்கும் அது தெரியணும் நம்ம முஸ்லீம் ஆகியிருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் அந்த விலாயத் என்றால் என்னன்னு தெரியணும் இன்னும் சொல்ல போனால் அந்த விலாயத்துக்கு நம்மில் ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும் அல்லா தௌஃபிக் செய்வானா இந்த உலகத்தில் மற்ற சமயங்கள் எல்லாம் கடவுளுக்கு நெருக்கமாவதை இறைவனுக்கு நெருக்கமாவதை துறவிகளுக்கு மட்டுமே சாத்தியமான வழி என்று சொன்னார்கள் கடவுளை யார் நெருங்க முடியும் கடவுளுக்கு பக்கத்தில் யார் போக முடியும்னா யார் பெரும் துறவிகளோ சில பேருக்கு மட்டுமே சாத்தியமானது என்று நினைத்தார்கள் ஆனால் இறைவனை நெருங்குவதை எல்லா மக்களுக்கும் சாத்தியமானது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் வலியாகிற வலியாகிற திறன் லாயிலாக இல்லல்லா சொன்ன எல்லோருக்கும் இருக்கிறது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி இஸ்லாம் சட்டத்தில் சமத்துவத்தை கொண்டு வந்ததோ அதே போல ஆன்மீகத்திலும் சமத்துவத்தை கொண்டு வந்த மார்க்கம் நம்முடைய மார்க்கம் எல்லோரும் வழியாக முடியும் வலியாக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் நம்ம வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் நமக்கெல்லாம் முக்கியமானது தெரியும் ஒன்று ஈமான் இன்னொன்னு இஸ்லாம் இல்லையா ஈமான் முக்கியமானது இன்னொன்று இஸ்லாம் முக்கியம் கொஞ்சம் தலையாட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னொன்று இஸ்லாம் நம்ம மார்க்க இந்த ரெண்டோட நிறுத்தல நண்பர்களே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிற பழைய விஷயம் தான் இதுக்கு மூலம் அடுத்து மூணாவதாக இன் என்கிற ஒரு வார்த்தையை நம் மார்க்க நமக்கு சொன்னது ஹசரத் ஜிப்ரில் அலிஹஹாம் அவர்கள் முகமது ரசூருல்லாஹி சல்லா அலி வல்லாம் அவர்களிடத்திலே மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்த இடத்திலே முதலில் ஈமானை பற்றி கேட்டார்கள் அடுத்ததாக இஸ்லாத்தை பற்றி கேட்டார்கள் அதோட நிறுத்தலை அதுக்கடுத்து மூன்றாவதாக எஹசான் என்றால் என்ன என்று கேட்டார்கள் விலாயத் என்கிற வார்த்தையினுடைய இன்னொரு வடிவம் தான் இன்னொரு பெயர் தான் எஹசான் என்கிற முகமது ரசூல் அலிசல்லம் அவர்கள் எஹசானுக்கு உலகத்தில் இப்படி ஒரு விளக்கத்தை யாரும் சொல்ல முடியாது அப்படி ஒரு விளக்கத்தை ரசூல்லா சொன்னாங்க உங்களால அல்லாவை பார்க்க முடியாது ஆனாலும் அல்லாஹ் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான்ற நினைப்போட வாழுங்கன்னு சொன்னாங்க ரசூசல்லா இஸ்லாம் இஹசானுக்கு சொன்ன அர்த்தம் உங்களால அல்லாவை பார்க்க முடியாது ஆனா அல்லாஹ் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான்ற நினைப்போடு இருங்க அதுதான் எஹசான் என்று சொன்னார்கள் அதுதான் இறைநேசம் அதுதான் தசவுஃப் அதுதான் விலாயத் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு வாழ்வது இந்த எஹசான் சிலருக்கு மாத்திரமல்ல யாரோ ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல லாயிலாக இல்லல்லா சொன்ன எல்லோருக்குமானது ஆண்களுக்குமானது பெண்களுக்குமானது எல்லோரிடத்திலும் இந்த நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது விலாயத் என்கிற இறை நெருக்கம் என்கிற தன்மை இருக்குது அது முஸ்லிமான எல்லாருக்கும் பொதுவானது எல்லாரும் அதுக்கு ஆசைப்படுற வலி அப்படிங்கிற வார்த்தைக்கு சாதாரணமா இறை நேசர் அப்படின்னு நாம் அர்த்தம் சொல்லிடுறோம் சட்ட அறிஞர்கள் என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா இன்னையிலிருந்து நம்ம இந்த அர்த்தத்தை வச்சுக்குவோம் சட்ட அறிஞர்கள் நிபுணர்கள் என்ன அர்த்தம் ஹக்குகள் என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா வலி என்றால் இறைவனை பாதுகாத்து கொண்டவர் இறை நேசர்னு அர்த்தம் சொல்றோமா இல்லையா அதுல இருந்து கொஞ்சம் ஒரு படி மேல போய் அதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க இறை நேசர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது புரியுறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது நம்ம எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குது இறைநேசம் இருக்குது நம்ம யாரும் இறைநேசம் இல்லாமல் இல்லை கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கலாம் ஒரு ஆள் தொழுகவே வர்றதில்லை கல் இருக்காருன்னு வைங்களேன் அவர்கிட்ட கூட என்ன இருக்கலாம் இறைநேசம் இருக்கும் ஒரு குரானுடைய எழுத்தை எங்கேயாவது பார்த்தாருன்னு வைங்க ஆஹா எடுத்து கண்ணில் ஒத்தி எங்கேயாவது வச்சிருவார் ஒன்று இல்லையா குடிகாரராக இருப்பார் குரான் வாசம் ஒரு அரபி வாசகத்துக்கு எடுத்தால் எடுத்து கண்ணில் எடுத்து வச்சுருவார் அப்போ அவர்கிட்ட கூட என்ன இருக்கும் ஒரு இறைநேசம் இருக்கும் அந்த இறைநேசத்தில் தராதரம் இருக்கும் வலி என்கிற வார்த்தையை இறைநேசர் என்று சொல்லுகிற போது நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசம் நம்ம எல்லாருமே வலிகள் தான் வலிமார்கள் தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன தெளிவு என்னன்னா நிபுணர்கள் சொல்வார்கள் விலாயத் என்றால் அல்லாவை பாதுகாத்துக் கொள்வது வலி என்றால் அல்லாவை பாதுகாத்து கொண்டவர் வலிக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த உரையினுடைய நிறைவில் இது ரெண்டையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன் வலினா அல்லாவை பாதுகாத்து கொண்டவர் இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இருக்கு அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவர் அல்லாவை பாதுகாத்து கொண்டவர் அப்படிங்கிற அர்த்தத்துக்குள்ள நம்ம விளக்கம் பார்ப்போம் அல்லாவை பாதுகாத்து கொண்டவர்னா என்ன அர்த்தம்னா அல்லாவை எப்படி நேசிக்க வேண்டுமோ அப்படி நேசிப்பவர் நாமெல்லாம் அல்லாவை நேசிக்கிறோம் ஏன் சொர்க்கம் கிடைக்கணும் நரகம் கிடைக்கக்கூடாதுன்ட்டு ராபியா அம்மா சொன்னாங்க எனக்கு சொர்க்கமும் பெருசு கிடையாது நரகமும் பெருசு கிடையாது அல்லா தான் பெருசுன்னாங்க இல்லையா நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு செய்தி தான் இப்ப இறை நேசர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அல்லாவை நேசிப்பதில் முதலிடத்தில் அவர்களுக்கு அல்லாஹுடைய நேசம் தான் அவர்களுடைய இதயத்தில் முதலிடத்தில் இருக்கும் இப்ப வலிகள் என்பவருடைய முத கருத்து அவர்கள் அல்லாவை நேசிப்பவர்கள் இரண்டாவது துல்லியமாக கடைபிடிப்பவர்கள் அல்லாகவை பாதுகாப்பவர்கள் வலிமார்கள் அல்லாவை பாதுகாப்பவர்கள் அல்லாவை பாதுகாப்பவர்கள் தான் அல்லாவை நேசிப்பவர்கள் அல்லாஹ் அருளிய சட்டங்களை முழுசாக கடைபிடிப்பவர்கள் ஷரீரத்தை ஒரு இழையிலும் பிசகாமல் பின்பற்றக்கூடியவர்கள் யாரெல்லாம் வலிமார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மதிப்பு பெற்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கடைபிடிப்பதில் மிகவும் அக்கறையோடு இருந்திருக்கிறார்கள் யாருமே அதில் மாற்று கருத்து சொன்னவர்கள் அல்ல இபுன் அரபி ரஹமத்துல்லாஹி அலேஹி வலிமார்களில் இரண்டு வகையான விமர்சனங்களுக்கு ஆட்படுகிறார் என்று சொல்லப்படக்கூடியவர் சொல்கிறார்கள் ஒருவன் பரந்தே வந்தாலும் அவன் விட்டுவிட்டால் நீங்கள் அவனை விட்டுவிடுங்கள் பறந்து வர்றான் ஆகாயத்தில் பறந்து வர்றான் அது ஒரு கராமத்து பரந்தே வந்தாலும் அவன் விட்டுவிட்டால் நீங்கள் அவனை விட்டு விடுங்கள் அவன் காட்டுகிற ஆச்சரியத்தை பார்த்து மயங்கி நின்றாதீங்க இபுன் அரபி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் சொன்னது நான் இதை சொல்றதுக்கு ஒரு நியாயம் ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இபுன் அரபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் குறித்து பேசுகிற போது பல வகையாக சிலர் பேசுவது உண்டு ஆனால் அவர்கள் அவர்களது வாழ்க்கை அமைப்பில் எப்படி இருந்தார்கள் என்றால் ஷரியத்தை பேணுவதிலே மிகவும் பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் அவங்க தான் இப்படி அதே போல சிஸ்தி ரஹமத்துல்லாஹி அலிகி சொன்னார்கள் அஜ்மீர் ஹாஜா நாயகம் சிஷ்டி ரஹமத்துல்லா சொன்னாங்க தொழுகை ஒரு கிட்ட இல்லையா அவங்ககிட்ட இஸ்லாமே இல்லை தொழுகை என்பது அல்லாஹுவோடு ஒரு அடியான் பேசுகிற ரகசியம் ஒரு அடியான் அல்லாஹுடத்திலே பரிமாறி கொள்கிற ரகசியம் நம்ம கட்டி நிற்கும் போது யாருக்கிட்ட நிக்கிறோம் அல்லாஹ் கிட்ட நிக்கிறோம் அல்லாஹுடைய முன்னணியில் நிக்கிறோம் அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டு நிக்கிறோம் அந்த ரகசியம் யாரிடத்தில் இல்லையோ அவர்களிடத்தில் இறைநேசம் என்பது எதிர்பார்க்கப்பட முடியாது அவர்கள் சொன்னார்கள் ஆன்மீக நூல்களில் எல்லாம் தான் எந்த ஆன்மீக நூலிலும் ஷரீரத்துக்கு மாற்றமாக ஒரு நிகழ்வை ஆதரிக்கிற போக்கு எங்கேயுமே இருக்காது தொழுகு வேண்டாம் நோன்பு வைக்க வேண்டாம் நீங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டாம் ஹஜி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு போக்கு எந்த இடத்திலையும் பார்க்க முடியாது ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருது நிறைய 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 செய்திகள் ஒரு செய்தி இருக்கு முல்லா முல்லா கதைகள்னு நிறைய கதைகள் நம்ம மட்டத்தில் வருது அது எல்லாமே ஆன்மீக தத்துவங்களை சுமந்து சொல்லப்பட்ட கதைகள் தான் அதை பல பேர் கற்பனையா நிறைய விஷயங்களை உருவாக்கி அதை வந்து ஒரு மாதிரி ஜோக்கா மாத்திட்டான் முல்லா கதைகளில் ஒரு கதை சூஃபி தத்துவ நூல்களில் இடம்பெற்றிருக்கிற ஒரு நிகழ்வு அவர் ஆலிவ் ஜெய்தூன் பழம் விற்றுக்கிட்டு இருக்கார் யாருமே வாங்கல அந்த பக்கமாக ஒரு பெண் வர்றாங்க அந்த பெண்ணிட்ட அவர் கெஞ்சி கேட்டுக்கிறார் நீயாவது ஏதாவது வாங்குமா அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் எங்கிட்ட காசு இல்லை இப்போ அவர் சொல்கிறார் காசு இல்லாட்டி பரவாயில்லை அப்புறம் கூடு அப்படிங்கிறார் காசு இல்லாட்டி பரவாயில்லை அப்புறம் கூடு அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் நீ சாப்பிட்டு பாரு எவ்வளோ சுவையாக இருக்குது சாப்பிட்டு பாரு நீ அப்புறம் காசு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பழத்தை எடுத்து நீட்டுறார் அப்போ அந்த பெண் சொல்கிறாள் நான் நோம்பு வச்சிருக்கேன் அதனால் இப்போ நான் சாப்பிட முடியாதுங்கிறார் அப்போ அவர் சொன்னாரா அப்படியா ரமலான் முடிஞ்சு ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதமாக உன் மேலே கடமையாக இருக்கிற நோம்ப நீ நிறைவேற்றலை அல்லாவுக்கு உன் மேலே இருக்கிற கடமையை நீ நிறைவேற்றலை எங்கிட்ட வாங்கின கடனை நீ எப்படி திருப்பி கொடுப்பேன் போ உனக்கு நான் தரவே மாட்டேன் நான் கீழே கொட்டினாலும் கொட்டுவேனே தவிர உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு முல்லா சொன்னார்னு ஒரு நிகழ்வு இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள் இது மாதிரி நூற்று உதாரணங்கள் இருக்கிறது வலிமார்கள் என்பவர்கள் அல்லாவை பாதுகாத்து கொண்டவர்கள் அல்லாவை பாதுகாத்துக் கொண்டவர்கள்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹ் என்ன சட்டத்தை என்ன தீனை இந்த உலகத்தில் நமக்கு வழங்கினானோ அந்த தீனை பாதுகாத்துக் கொண்டவர்கள் அந்த தீன் அவர்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக இருக்கும் இது முக்கியமாக கருது ஒன்னு அல்லாஹுடைய நேசம் அவங்கள்ட்ட தனிப்பட்டதாக இருக்கும் அல்லாஹு மீது இருக்கிற பாசம் அவர்கள்ட்ட தனிப்பட்டதாக இருக்கும் சரீரத்தை கடைபிடிப்பதில் மிக மிக பேணுதல் உள்ளவர்களாக இருப்பார்கள் எல்லாவற்றையும் விட வலிமார்கள் அல்லாவை பாதுகாத்துக் கொண்டவர்கள் உயர்ந்த அந்தஸ்து பேசப்படுறாங்களா இல்லையா அவங்கள்ட்ட இருந்த மிகச்சிறந்த சிறப்பம்சம் என்னன்னா சுகுதுனா துறவு 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 அப்படின்னா உலகமே வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கிறதல்ல உலகமே வேண்டாம் உலகத்தினுடைய சுகங்கள் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கிறது அல்ல எல்லா சுகத்தையும் விட எல்லா துக்கத்தையும் விட அல்லாவை பெரிதாக நினைக்கிற துறவு எல்லாவற்றையும் விட அல்லாஹ் தான் பெரிது என்று நினைக்கிற துறவு அது அவர்களை அல்லாகுவை பாதுகாத்து கொண்டவர்கள் என்கிற படிநிலையில் கொஞ்சம் உயர்த்தி கொண்டு போகிறது இப்போ வழி அல்லாஹை பாதுகாத்து கொண்டவர் அப்படிங்கிறது அவர் தீன கடைப்பிடிப்பார் கட கரெக்ட்டா அதுக்கு மேல அவர் என்ன இருக்கும்னா இந்த உலகத்துல மூழ்கி போய் விடுகிற குணம் அவர்கிட்ட இருக்காது நாமெல்லாம் என்ன செய்கிறோம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஜகாத்தெல்லாம் கொடுக்குறோம் ஹஜ் எல்லாம் செய்கிறோம் மார்க்கத்தின் கடமைகளை எல்லாம் செஞ்சுடுறோம் ஆனால் நமக்கு நமது சிந்தனையில் எப்போதும் இருப்பது என்ன இந்த உலகம் இதுல ஜெயிக்கிறது இதுல லாபம் சம்பாதிக்கிறது இதுல மகிழ்ச்சி நாம நினைக்கிறோமா இல்லையா இந்த சிந்தனை அவர்களிடத்தில் இருக்காது அவர்களிடத்தில் இருக்கும்னா முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் துறந்த ஒரு வாழ்க்கை ஒரு அறிஞன் சொன்னா அதாவது நாம பார்க்காத சில பார்வைகளை மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் பார்த்தாங்க உமர் அலி அல்லாஹு அனுபவ பத்தி ஒரு ஆங்கிலேய அறிஞன் சொன்னா சீசர்களை வென்றவர் சீசர்களை வென்றவர் ஒட்டு போட்ட ஆடை அணிந்திருந்தார் நமக்கு அந்த யோசனை வரல நமக்கு என்ன தெரியும் உமர் அலி அல்லா ஒட்டு போட்ட ஆடை அணிந்திருந்தார்கள் வெளிநாட்டு ராஜ தூதர்கள் மதீனாவுக்கு வந்து எங்கே உங்களது ஆட்சி தலைவரின் அரண்மனை என்று கேட்டபோது மக்கள் பள்ளிவாசலின் படிக்கட்டுகளை காட்டுவார்கள் உமர் அலி அல்லாஹூ தலன் அவர்கள் முசாஃபிர்களோடு ஒரு முசாஃபிராக பள்ளிவாசலின் படிக்கட்டுகளில் படுத்துறங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஆச்சரியப்பட்டு அதிர்ந்து போய் நிற்பார்கள் இப்படி ஒரு அரசரா லட்சம் கிலோ ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உமர் என்கிற வார்த்தையை கேட்டால் எதிரிகள் கையில் இருக்கிற வாழை கீழே போட்டுருவாங்களாம் அவ்வளவு தூரம் உலகை நடுநடுங்க செய்யக்கூடிய சர்வ சக்தி படைத்த ஆட்சியாளராக இருந்த ஹசரத் உமர் அலி அல்லாஹூ தன் பத்தி அவர் சொல்றாரு சீசரை வென்றவர் நீங்க சீசர்னா சீசரு அதே போல பாரசீக சக்கரவர்த்தி கிஸ்ரா பாரசீக சக்கரவர்த்தி கிஸ்ரா இந்த கிஸ்ராவெல்லாம் எப்படி வாழ்ந்தவங்க அப்படின்னா கிஸ்ரா மௌத்தானது சீனால பாரசீக மன்னன் கிஸ்ரா மவுத்தானது சீனால அவனை முஸ்லீம்கள் அவனை ஜெயிச்சிட்டாங்க அவன் முஸ்லீம்களுடைய பிரதேசத்தில் வாழ முடியலை அவன் சீனால போய் அடக்கல அடைக்கலமானா சீனால அவன் எப்படி செத் இறந்து போனான் என்பதை சொல்லுகிறார்கள் சாப்பிட முடியாமல் இறந்து போனான் ஏன்னா அவன் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளாக ராஜ பரம்பரை வாழ்க்கை வாழ்ந்தவன் அவன் எப்போது சாப்பிட்டாலும் ஆடல் ஆரணங்குகள் அவனை சுத்தி ஆடுவாங்க பாடுவாங்க தர்பார்ல சாப்பிடுவான் தனியால சாப்பிட மாட்டான் தர்பார்ல சாப்பிடுவான் சுத்தி அவனை சுத்தி ஆடல் அழகிகள் ஆடுவார்கள் பாடுகிறவர்கள் பாடுவார்கள் அப்படி சாப்பிட்டு தான் அவனுக்கு பழக்கம் சீனாவில் கிஸ்ரா எப்படி இறந்து போனான் என்பதை எழுதுகிறார்கள் சாப்பிட முடியாமல் இறந்து போனான் கிஸ்ராவுக்கு இப்படி ஒரு நிலைமை நானூத்தி ஐம்பது ஆண்டுகளாக உலகத்தின் பெரும் நிலப்பரப்பை சர்வ சக்தியோடு தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த கிஸ்ராவை உதறி தள்ளிய அவர்களை உதறி வீசிய உமர் அலி அவர்கள் ஒட்டு போட்ட ஆடை இணைந்து நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான் உமர் அலி பைத்துல் முகத்தி வெற்றி கொள்ள போகிற போது அவர்களுடைய ஆடையிலே மூன்று இடத்திலே இருந்தது இருந்ததுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கெல்லாம் நம்ம ஊர்ல கவுன்சிலர் ஆயிட்டாலே அதுக்கப்புறம் என்னன்னு நீங்களே பில் பண்ணிக்கலாம் இல்லையா ஒரு சின்ன பதவி கிடைச்சிட்டா அரசியல் அதிகாரம் கிடைச்சிட்டா எப்படி வந்துடுறாங்க ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நிலை வந்த போதும் கூட அல்லாஹுக்காக எல்லாவற்றையும் துறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க இல்லையா இந்த துறவு நிலை வலி அல்லாவை கொண்டவர் என்கிற அந்தஸ்துக்கு அவரை உள்ளாக்குகிறது நான் இப்ப முன்னாடி சொன்னேன் இபுன் அரபி ரஹமத்துல்லாஹி அலி அவர் பற்றி ஆச்சரியம் தரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு செய்தி அவர் மக்கால இருந்துட்டு டமாஸ்கஸ்க்கு வர்றாரு இந்த இந்த பெரும்பாலான இறைநேசர்கள் வாழ்ந்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா சிலுவை யுத்த காலகட்டமாக இருந்துச்சு முஸ்லிம் நாடுகள் பலவற்றில் கிறிஸ்துவ ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் முஸ்லிம் நாடுகளில் இபுன் அரபி டமாஸ்கஸ்க்கு வரும்போது ஆட்சியாளராக ஒரு கிறிஸ்துவர் இருந்தார் இபுன் அரபி மிகச்சிறந்த பேரறிவாளர் அரசு தூதராக நியமிக்கப்படுகிற அளவுக்கு சிறந்த அறிவாற்றல் படைத்தவர் அவரை இந்த கிறிஸ்துவ அரசன் வரவேற்று அவருக்கு சிரியாவிலே ஒரு பெரிய மாளிகையை கொடுக்கிறார் அந்த மாளிகையில் அவர் குடியிருக்கிறார் அவர் தேடி ஒரு ஃபக்கீர்ஸா வர்றார் அல்லாவுக்காக ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறார் இப்போ இப்படி அரபி சொன்னாராம் எங்கிட்ட கொடுக்கறதுக்கு இந்த வீடு தான் இருக்கு இதை எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டாராம் எடுத்துக்கிறேன்னு சொன்னோன்னா வீட்டை கொடுத்துட்டு போயிட்டாரான் இது இந்த மனோநிலை ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற நிலையில ஒரு மாளிகை கிடைக்கிறது அந்த மாளிகையிலும் நாட்டம் கொல்லாத ஒரு மனோநிலை நமக்கெல்லாம் ஒரு ரூம் கிடைச்சா கூட விட மாட்டோம் அந்த மாளிகையிலும் நாட்டம் கொல்லாத ஒரு மனோநிலை இருக்கிறது இந்த மனோநிலைக்கு தான் ஜுஹது என்று பேர் அல்லாஹவை பாதுகாத்துக் கொண்டவர்கள் இந்த மனோநிலையில் காரணத்தால் தான் அவர்கள் அல்லாவை பாதுகாத்துக் கொண்ட அல்லாஹ் மட்டும் போதும் என்று அவர்கள் வாழ்ந்தார்கள் தங்களுடைய சுயத்தை பற்றி கூட அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் இப்ப நம்மள சில பேர் இருப்போம் மற்ற விஷயங்கள் எல்லாம் உற்றுவோம் யாராவது நம்மளை தனிப்பட்டு நம்முடைய ஒழுக்கத்தில் குறை பேசிட்டாலோ வேற ஏதாவது பேசினாலும் விட நம்முடைய சுயத்துக்கு ஒரு பாதிப்பு வருது என்றால் விடமாட்டோம் ஆனால் இறை நேசர்களாக வாழ்ந்தவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அந்த சுயத்தை கூட தொலைத்தவர்களாக இருந்த தனக்குன்னு ஒரு அடையாளம் கூட இல்லைன்னு நினைச்சவங்களாக இருந்தாங்க இதே இபுன் அரபி அவர்கிட்ட ஒரு ஆளு நேரில் வந்து திட்டுறான் நேரில் வந்து திட்டுறான் கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டுறான் நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ நான் ஆரம்பி விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் சில பேர் கொண்டு பிடிக்காதவங்க சில பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் அவரை வந்து ஒருத்தர் திட்டுறான் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறான் கெட்ட வார்த்தையில் திட்டுற போது கூட நேரடியாக நம்மளை திட்டிட்டா நம்ம பொறுத்துக்குவோம் தாய் தகப்பனை திட்டினா பொறுத்துக்க முடியாது அவன் அப்படி திட்டுறான் இப்போ நான் ஆரம்பி பொறுத்துக்கிட்டாரு ஆனால் இந்த பெருமக்களுடைய பொறுமை இருக்கே அது சும்மா இருக்காது அது விளைவை ஏற்படுத்திவிடும் கொஞ்ச நேரத்தில் அவன் இறந்து போயிட்டான் இறந்து போன பிறகு என்ன நடந்தது என்று எழுதுகிறார்கள் அவர் இறந்து போன பிறகு அவனுடைய ஜனாசாவுக்கு பக்கத்தில் நின்று எழுபதாயிரம் தடவை லாயிலாக இல்லல்லா சொன்னார் இப்ப அரபி இதுல நாமெல்லாம் சராசரியாக இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவோம் லாயில் இல்லல்லா சொல்லுவோம் அவ்வளவுதான் வலி என்கிறவருக்கு இருக்கிற அந்தஸ்து என்னன்னா இந்த வரலாற்றை எழுதுகிற போது அவர்கள் நிறைவாக எழுதுவார்கள் எழுபதாயிரம் தடவை லாயிலாக இல்லல்லா சொல்லி அவனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார் தான் நமக்கு அவங்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு வித்தியாசம் தனது சுயத்தை பொருட்படுத்தாதவர் எனக்கு என்னங்க இருக்கு எல்லாம் அல்லாத அல்லா கொடுத்ததுதான் என்று அந்த அந்த சுகுதுடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க இறைவனுக்காக எல்லாவற்றையும் துறந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க அந்த வாழ்க்கை தான் சிலரை மிக உன்னதமான நிலைக்கு கொண்டு போனது அப்ப அந்த அல்லாவை பாதுகாத்து கொண்டவர்கள் அப்படின்னா யாரு அல்லாவை நேசிச்சவங்க தீனுடைய சரீரத்தினுடைய கடமைகளை அணுவிலும் அணுவாக பின்பற்றியவர்கள் அதுக்கப்புறம் அல்லாவுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற மற்றது எல்லாவற்றையும் துறந்து விட்டவர்கள் தங்களது சுயத்தை கூட அழித்து கொண்டவர்கள் அப்படி வாழக்கூடியவர்கள் அல்லாவை பாதுகாத்து கொண்டவர்கள் வலியுல்லா இது வலியுல்லாக்கல்ல ஒரு ஸ்டேஜ் அல்லாவை பாதுகாத்துக்கிட்டவங்க இது நாம எல்லாரும் ஆக முடியும் அல்லா தோஃபிக் செய்வானாக நம்ம எல்லாரும் ஆக முடியும் நம்ம நம்மளமுடைய நம்ம நாம நம்ம நம்மளுடைய அளவுக்கேற்ப ஆக முடியும் நம்ம தீனுடைய மார்க்க என்ன சொல்லுதுங்க தெரியுங்களா நமக்கு மார்க்க என்ன கடமைகளை சொல்லிச்சோ அந்த கடமைகளை நிறைவேற்றிட்டு அல்ல ஹராமாக்கின விஷயங்களை விட்டு விலகினா நாம வழிதான் மார்க்க என்ன கடமைகளை நமக்கு சொல்லுச்சோ ஐவேளை தொழுகை ரமலான் மாசம் நோன்பு ஜக்காத்து கொடுக்கிற நேரத்தில் ஜக்காத்து ஹஜ்ஜு செய்ய வேண்டிய நேரத்தில் ஹஜ்ஜு என்கிற வரிசையில் இருக்கிற நமக்கான கடமைகளை நிறைவேற்றிய பிறகு அல்லாஹ் எந்த ஹராம்களை தடுத்திருக்கிறானோ அந்த ஹராம்களை விட்டு விலகி கொண்டால் நாம் எல்லாருமே வழிதான் அந்த வலி என்கிற நிலையில் கொஞ்சம் உச்சத்தை தொட்டு போகிற நிலை எப்போது சாத்தியமாகும்னா உலகத்திலிருந்து நம்மை எவ்வளவு தூரம் தூரப்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவிலே சாத்தியமா ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலி எழுவது சஹாபாக்களை சந்தித்தவங்க அவங்களுடைய சபை நபிமார்களுடைய சபை போல இருக்கும்னு எல்லாம் அவரை பத்தி எழுதுவாங்க ராபியத்துல் பசரி அம்மா ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க அப்படிங்கிறது ஒரு ஆய்வில் வரக்கூடிய கருத்து இல்ல காலகட்டம் வித்தியாசம் இருக்குதுன்னு சில பேர் உண்டு ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லி அதற்கு நிறைய ஆதாரமான பல செய்திகள் சொல்லப்படுவது உண்டு அதுல ஒரு செய்தி ஹசன் பசரி இவ்வளவு சிறந்த ஒரு மனிதர் அவர் ராபியா அம்மா கிட்ட ராபியா அம்மாவுடைய துறவு நான் சொன்ன பாத்தீங்களா இந்த துறவு எப்படின்னா மிரட்டுகிற துறவு உலகத்தை ஒதறி தள்ளிட்டு போற இப்போ நான் சொன்னேன் வீட்டையே காலி பண்ணி கொடுத்தாரு வீட்டையே கொடுத்துட்டு போனேன் இந்த மிரட்டுற துறவு அல்லவா அது அப்ப அந்த மிரட்டுகிற துறவுக்கு சொந்தக்காரர்கள் ஒருத்தர் ராபி அம்மா அவங்களுடைய வரலாறு நம்ம தனியா பேசப்பட வேண்டிய ஒரு வரலாறு தான் ராபி அம்மா ராபி அம்மா கிட்ட ஹசன் பசிரி ரஹமத்துல்லா அலி கேட்டாங்க எனக்கு ஒரு நசிகத் அவுசினி எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க அப்ப அவங்க சொன்னாங்களாம் அகம்பாவத்தை விட்டு விடுங்கள் இவங்களே பெரிய ஒரு இறைநேசர் தான் அசன் பசீர் அஹமத்துல்லா அலி அவங்க கிட்ட வந்து இப்படி சொல்றாங்களே அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கறாங்க எனக்கா இப்படி அப்படின்னு அப்ப ராபி அம்மா திருப்பி கேட்டாங்களாம் ஆயிரம் நீங்கள் ஹதீஸ் பாடம் நடத்துகிற போது ஆயிரம் ஆயிரம் பேர்கள் உங்களை சூழ இருந்து கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டாங்க ஹதீஸ் பாடம் நடத்தும் போது ஆயிரம் ஆயிரம் பேர் உங்களை சூழ்ந்திருந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அதுதான் சொன்னேன் அகந்தியை சொல்றது இத்தனை பேர் கேட்கணும்னு நினைச்சா என்று சொன்னார்கள் இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹுக்காக துறந்து விட்ட ஒரு வாழ் ஒரு மனோநிலைக்கு போகிற போது அவர்கள் அல்லாவை பாதுகாத்து கொண்டவர்கள் என்கிற அந்தஸ்தில் ஒரு படி ஒரு படி மேலே உயர்ந்து கொண்டே போகிறார்கள் இப்போ இந்த மூணு விளக்கத்தை நாம முதல்ல வச்சுக்கலாம் அல்லாவை நேசிக்கிறவங்க ஷரியத்தின் கட்டளைகளை கடமைகளை பேணி வாழ்கிறவர்கள் அல்லாஹுவுக்காக உலகை துறந்து நிற்பவர்கள் நான் திரும்பவும் சொல்றேன் உலகை திறந்து நிற்பவர்கள் அப்படின்னா உலகமே வேண்டாம்னு ஒதுக்கணவங்க அல்ல காசு பணம் வேண்டாம் என்று ஒதுக்கணவங்க அல்ல அது எல்லாவற்றையும் அல்லாஹுவை முதன்மைப்படுத்தியவர்கள் அர்த்தம் நான் வலி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் சொன்னேன் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவர்கள் தனது நேசர்களாக கொள்வார் அவங்க அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முதல் சொன்ன கேட்ட அவங்க பயிற்சியால் அந்த நிலையை அடைவாங்க செகண்ட் இன்னொரு கேட்டகரிய அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்படுகிற போது அவர்கள் இந்த துறவு மனப்பான்மையில் இன்னும் ஒரு படி மேலான உச்சத்தில் இருப்பார்கள் சில பேர் எப்படி ஆயிருப்பாங்கன்னா சித்த பிரமை பிடித்தவர்களாக மாறி இருப்பார்கள் அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சிந்தனையுமே இருக்காது அதைத்தான் ஆன்மீக வழக்கில் ஜதுபு என்று சொல்கிறார் அல்லாகுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாகுவால் பாதுகாக்கப்பட்ட மனிதர்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்ராஹிம் இப்ரா அதுஹம் ரஹமத்துல்லாஹி அலேஹி ஒரு தடவை மலக்குகளை பார்த்தார் மலக்குகள் கையில் ஒரு ஏடு இருந்துச்சு இது என்ன ஏடுன்னு கேட்டார் அவங்க சொன்னாங்க இது வலிமார்களுடைய ஏடு இறை நேசர்களுடைய ஏடு அல்லாவை யார் நேசிக்கிறாங்களோ அந்த இறை நேசர்களுடைய ஏடுன்னு சொன்னார் அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு என் பேர் அதில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துச்சு அதனால அவங்க கேட்டாங்க என் பேர் அதில் இருக்கா அப்ப மலக்குமார்கள் சொன்னாங்க இல்லைங்க உங்க பேர் இதில் இல்லை அவங்களுக்கு சங்கடம் ஆயிடுச்சு ஒருவேளை மனசை சமாதானப்படுத்திக்கிட்டாங்க நாம இன்னும் அந்த அளவுக்கு போகல போல இருக்கு அப்படின்னு மனசை சமாதானப்படுத்திக்கிட்டாங்க அதுக்கடுத்து மலக்குகளை சந்திச்சாங்க அப்போதும் அவங்க கையில் ஒரு ஏடு இருந்துச்சு அந்த ஏடு என்ன ஏடுன்னு கேட்டாங்க மலக்குகள் சொன்னாங்க அல்லாஹ் நேசிக்கிற மனிதர்களின் ஏடு அப்படின்னு சொன்ன இதுலையாவது என் பேர் இருக்குமா அப்படின்னு அவருக்கு ஒரு நப்பாசை கேட்கறத கேட்டு வச்சிருவோமே அப்படின்னு கேட்டாரு அப்ப அவங்க சொன்னாங்க உங்க பேர் தான் இதுல முதலிடத்தில் இருக்கிறது அல்லாகவே நேசிப்பவர்கள் முதலிடத்தில் இருக்கிறது இப்ப சில பேர் அவங்க அவங்களுடைய முயற்சியால இறைவனை தங்கள் வாழ்க்கையில் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இன்னும் சில பேரை அல்லாஹ் பாதுகாத்து வலிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் அல்லாவை பாதுகாத்து கொண்டவர்கள் ஒரு அர்த்தம் அல்லாவால் பாதுகாக்கப்பட்டவர்கள் அர்த்தம் இந்த அல்லாவால் பாதுகாக்கப்பட்ட இறைநேசர்கள் இருக்காங்களே அவங்களுடைய நிலை சில நேரத்தில் எப்படி இருக்கும்னா ஒரு சராசரியான நிலையிலிருந்து வேறுபட்டிருக்கும் அந்த நபர்களில் சில பேர் தான் ஒரு ஒரு சித்த பிரமை பிடித்த அல்லது மனசை அர்ப்பணித்துக்கொண்ட கொண்ட ஒரு சுய சுவாதீனம் இல்லாத நிலையில் இருப்பார்கள் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாத நிலையில் இருப்பாங்க அப்படியும் இறைநேசர்கள் இருப்பார்கள் ஆனால் நம்ம மார்க்க நமக்கு சொல்றது என்னன்னா அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் யார் அந்த நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களை நீங்க விட்டுடுங்க அது வேற அந்த என்று தெரிந்து கொள்ளுங்கள் பாதுகாக்கப்பட்ட சில பேர் இந்த உலகத்தில் தங்களுடைய சுய சிந்தனையை மறந்து சித்தபரமை பிடித்தவர்களை போல வாழக்கூடிய சில பேர் இருப்பாங்க அவங்களை நீங்க விட்டுடுங்க அவங்களுக்கு பேர் நீங்க விட்டுருங்க அவர்கள் அல்லாத அல்லாகுவை அல்லாகுவை பாதுகாத்து கொண்ட இறைநேசர்கள் இருக்காங்க இல்லையா அந்த இறைநேசர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் இது நமக்கு தேவை முதல்ல ஒரு விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும் வலி அவுளியாங்கிற வார்த்தை குரானில் இருக்கிற வார்த்தை தான் இன்னைக்கு சில பேர் இந்த விஷயத்துல அசூசை அடைகிறாங்களே அதை பார்க்கும்போது என்னமோ அதுக்கும் தீனுக்கும் சம்மந்தமே இல்லாம ராமாயண மகாபாரதத்தில் வர்ற ஒரு விஷயம் மாதிரி சில பேர் நினைக்கிறாங்களா இல்லையா வலிமார்கள் சொல்லும் போது விரண்டி ஓ விரண்டு ஓடி போறான் ஆனால் வலி என்கிற வார்த்தையும் அவுளியா என்கிற வார்த்தையும் குரானில் இருக்கிற வார்த்தை தான் வலிமார்கள் இந்த உலகத்தில் பல நேரத்தில் தங்களை அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் யார் இறைவனை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளும் நபி தன்னை வெளிப்படுத்துவது கடமை அறிஞர்கள் சொல்லுவாங்க உங்களை தேடி வரும் சரிய உங்களை தேடி வரும் நீங்கள் தான் தேடி செல்லணும் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது வெளியே சொல்லித்தான் ஆகணும் அவர் அவர் வெளியே சொல்லணும் அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆச்சரியத்தை மோஜிசாவை அவர் வெளிப்படுத்தவும் வேணும் வலிங்கிறவர் அவர் தன்னை வெளியில அவசியம் அல்ல அவசியல பாதுகாத்து கொண்டவர் தன்னை சொல்லிக்கொள்ளணும் அவசியம் சொல்லுவாங்க சில நேரத்தில் அவருக்கே கூட அது தெரியாமல் இருக்கலாம் தான் ஒரு என்பது அவருக்கே கூட தெரியாமல் இருக்கலாம் இ எனது நேசர்கள் என் போர்வைக்குள்ளே இருக்கிறார்கள் இ என்னை தவிர வேறு யாருக்கும் இவங்க யார் வலி தெரியாது என்று ஹதீச குதிசி ஒன்று இருக்கிறது உலகத்துக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா சில நேரத்தில் அவர்கள் இந்த உலகத்திற்கு வெளிப்படுவார்கள் எப்படி வெளிப்படுவார்கள்னா நபிமார்கள் செய்த மகத்தான பணிக்கு நிகரான பணியை இந்த உலகத்தில் அவர்கள் செய்திருப்பார்கள் நபிமார்களுடைய பணி வேறு ஆனா அந்த நபிமார்கள் செய்த மாதிரியான அதற்கு அந்த தரத்தினுடைய சில செய்தி செயல்களை செய்வதை இந்த உலகத்துல அவங்க செஞ்சிருப்பாங்க அதன் மூலம் அவர்கள் வெளி பெற்றுப்பார் பெரும்பாலான வலிமார்கள் வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டாங்க சில பேர் தெரிஞ்சிருப்பாங்க அவங்க எப்படி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருப்பாங்கன்னா இந்த உலகத்தில் அவர்கள் அப்படி பணிகளை செய்திருப்பார்கள் அப்படி பணிகளை செய்தவர்களில் மகத்தான மார்க்கப் பணி ஆற்றியவர் முஸ்லீம் உம்மத்துக்கு கடமை ஆற்றியவர் தான் மஹீத்தின் அப்துல் காதரில் ஜிலானி கத்தஸ் அல்லாஹு சரஹுல் அசீஸ் அவர்கள் இன்ஷா அல்லா அவர்களுடைய அந்த வரலாற்றை நாம் இனி தொடர்ந்து பார்ப்போம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த சிறப்பான மஜிலிஸிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் விலாயத்து வலிமார்கள் என்கிற இந்த பட்டியலை நாம் பேசுகிற போதே நம்ம மனசில் ஒரு நியத்து வைப்போம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அந்த அந்தஸ்தை அல்லாஹுவை நோக்கி அல்லாஹ் உயர்த்தியல் புரிவானா ஒருபடி அவனுக்கு நெருக்கமாகிற வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக என்ற சிந்தனையிலேயே நாம் இங்கே அமர்ந்திருப்போம் அல்லாஹ் ஜல ஜலாலுஹூ இந்த சபையை ஒரு மகபூலான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபையாக ஆக்கி பயனுள்ள ஒரு சபையாக அல்ல ஆக்கிய பிரிவானாக என்று துவா செய்து நிறைகிறேன் இலமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாமி வரமத்துல்லாஹி வபர்காத்து அலஹமதுல்ல தான் வந்தாங்க ஓய்வெடுக்காமல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி என்று தினமும் ஒரு மணி நேரம் சரியாக பயன் நடைபெறும் அனைவரும் கலந்து பயனடையுங்கள் சொல்லல்லோ வாழ மோக சொல்லல்லோ வாழை வசல்லம் சொல்லல்லோ வாழ மோக மத் சொல்லல்லோ வாழை வசல்லம் صلى الله على محمد يا ربي صلي وسلم صلي على جميل الأنبياء